ஏ காய்ஸ், யமஹாவோட MT125 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அப்கமிங் வந்து லான்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த MT125 பொறுத்த வரைக்கும் MT15 சேம் டிசைன் பேட்டர்னில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. MT125 ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 135,000 ரூபாக்குள்ள எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. என்ன மாதிரியான வேரியண்ட் லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இருக்க போகுது, எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு யமஹாவோட இந்த MT125 பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. யமஹாவோட நெக்ஸ்ட் பிக் லான்ச் பார்த்திங்க அப்படின்னா R3 MT03 இந்த இயரோட டிசம்பர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. 125 CC நம்ம எதிர்பார்க்கும் போது கண்டிப்பாக நெக்ஸ்ட் பிக் லான்ச்சாக 125 CC இந்த MT125 தான் இருக்க போகுது. ஸோ யமஹாவில் இருக்கக்கூடிய எல்லா பைக்ஸுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாக்கும் மேலே ப்ரைஸ் இருக்கிறதுனால ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல மைலேஜும் கொடுக்கக்கூடிய ஒரு தரமான டிசைனில் பைக் வேணும் அப்படிங்கிறதுனால MT125 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த MT125 பொறுத்த வரைக்கும் 135,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸ்க்குள்ளே தான் இருக்க போகுது. மேக்ஸிமம் 130,000 ரூபா 32,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸ்க்குள்ள இந்த பைக்கோட இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124 CC சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பார் அப்படின்னு பார்க்கும்போது 13 horsepower 12.7 நியூரம்பர்க் டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கில் 6-speed கியர்பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ஸ் ரிப்பர் கச்சும் இருக்குது. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 50 km/h டாப் ஸ்பீடு 120 km/h தாராளமாக போகும். அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்குது, ரொம்பவே அக்ரெசிவான ரைடிங் எர்கனாமிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்லேயுமே பில்லியன் சீட் பார்த்தீங்க அப்படின்னா MT15 பில்லியன் சீட் மாதிரி சேம்னா தான் இருக்குது. அண்ட் இந்த பைக்கோட டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 17-inch அலாய் வீல்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் இந்த பைக்கோட லைட்டிங் செக்ஷன் லைட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது MT15 இருக்கக்கூடிய சேம் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் வித் எல்இடி டிஆர்எல்ஸோட யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்இடி டெய்ல் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இந்த பைக்கில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட கிளஸ்டர் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் இருக்க போகுது, வித்தவுட் ப்ளூடூத் கனெக்ஷன். இந்த பைக்கோட ஹேண்டில் பாரும் பார்த்தீங்கன்னா நல்லாவே அப்ரேட்டான ஹேண்டில் பாராக இருக்கிறதுனால நல்ல ஒரு பெஸ்ட்டான ரைடிங் எர்கனாமிக்ஸ் நம்ம ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இந்த பைக் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சிட்டி யூசேஜுக்கு தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு டிராஃபிக்கில் சிட்டியில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு நல்ல டிசைன் இருக்கக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிள் MT125. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா TFT கிளஸ்டரோட ப்ளூடூத் கனெக்ஷனோட பிரேசிலியன் மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் இந்தியாவில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லையாவது லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் மோனோ ஸ்டாக் சஸ்பென்ஷனோட தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அலுமினியம் ஸ்விங்காம் இருக்க போகிறது கிடையாது. இந்த பைக் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் அப் சீட் தான், அதுவும் சிங்கிள் சீட் செட்டப்ல தான் கொடுக்க போறாங்க. பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸ் ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்க போகுது. அண்ட் இந்த பைக்ல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய லைட்டிங் எல்லாமே ரெடியில இருக்கு. நல்ல பில்ட் குவாலிட்டி, ரைடிங் எர்கனாமிக்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நம்ம MT125 எதிர்பார்க்கலாம். இந்த பைக்ல ரெண்டு வேரியன்ட் வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஸோ பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு டியூவல் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸோட வரலாம். அண்ட் பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட கூட வரதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் சிட்டியில யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக பில்லியன் சீட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இது வந்து ஒரு நல்ல என்ட்ரி லெவல் பைக் அப்படிங்கிறதுனால பில்லியன் சீட் ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் பைக்கோட ப்ரொஃபைல் ரொம்ப ஷார்ப்பாகவும் ஸ்லீக்காகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு சீட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெய்ல் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நைட் டைம்லேயும் உங்களுக்கு நல்ல விசிபிலிட்டிஸ் கிடைக்கும். அண்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான விஷயம் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இதில் கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர்ஸ் இது எல்லாமே நம்மளால் பார்த்துக்க முடியும். ஆனால் ப்ளூடூத் கனெக்ஷன் இல்லை அப்படிங்கிறது ஒரு மைனஸாக தான் இருக்குது. ஃபியூல் டேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் இருக்க போகுது. அண்ட் கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரேசிங் ப்ளூ வந்து கண்டிப்பாக கிடைக்கும், கிரே வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் தென் இந்த பைக்கில் உங்களுக்கு மோட்டோஜிபி எடிஷனும் கிடைக்கும், பிளாக் எடிஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் வந்து இருக்க போகுது. ஸோ கலர் வேரியண்ட் அண்ட் உங்களுக்கு டிகர்ஸ், ஸ்டிக்கரிங் எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. நல்ல கான்ஃபிகரேஷனில் பெஸ்ட்டான ஒரு 125 CC மோட்டர் சைக்கிள் இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இந்தியாவில் இது லான்ச் ஆச்சு அப்படின்னா ஹோண்டாவோட SP160, SP125 இருக்கட்டும், இல்லை கவாசக்கியோட W175, KTM-ஓட Duke 125, இந்த மாதிரியான பைக்ஸ்க்கெல்லாம் இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு ரைவல் காம்படிட்டராக இந்த MT125 இருக்க போகுது. 2024 பிகினிங்கில் இந்த பைக்கை நம்ம இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.